ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கேகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணநபத்ததீர்த்தம் தயாநிதிம் தேஹபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யஃ நம புக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் 64வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம். ிதேவிஞ்சனம் தஜந்தோவியமீதாப்பானேயசமியுரீகோஷி. இந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள்லாம் அழுவானால தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அந்த சொல்ற விதம், அந்த ப்ரெசன்ட் பண்ற விதம் இருக்க, அது எல்லாரையுமே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் கஜேந்திர அழ்வானுடைய பிரஸ்தாவம் வந்தது. விஸ்வம் தியைவ விரஜைய நிஜாய பூயாம் சஞ்சக்ருஷஸ்ததி சமாஸ்ரித வத்தலத்வே ஆஜக்முஷா தவ கஜோத்தம பிரம்மிதேன பாதே பராம் அமிருஷிஷோபி ச காமனீஷா என்று சொல்லி சொன்னார். எம்பெருமான் கஜேந்திராழ்வானுக்காக, கஜேந்திராழ்வான் ஆதிமூலமேன்னு கூட்ட உடனே அலகுலைய நிலகுலைய அங்கேருந்து ஓடி வர, ஆஜக்மூஷா தவ கஜோத்தம பிரம்மிதேனன்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து ஓடி வரே, அந்த ஓடி வந்தது என்னத்துக்கோசரம் என்று கேட்டால், அந்த கஜேந்திரனுடைய ஒரு சிரமத்தை நீக்கணும். முதலே வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அந்த முதலையிலேருந்து அந்த பிடியிலேருந்து விடுவிக்கணும்னு சொன்னோம்னா பெருமாள் சங்கல்பத்தினாலேயே அதை பண்ணிடலாம். அந்த பெருமாள் சங்கல்பத்தினால பண்ணுறதுக்காக அதுக்காக வரல. அப்போ என்னத்துக்கு வந்திருக்கே அப்படின்னா, கஜேந்திரனுடைய திருஷ்டி என்ன கேட்டோம்னாக்கா, எத்தனையோ நாளாக போராடுற அந்த கஜேந்திரன், முதலைக்கும் கஜேந்திரனுக்கும் உண்டான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த கஜேந்திரன் பொய்கையில் இறங்கி தாமர புஷ்பத்தையும் எடுத்துண்டாச்சு. இந்த தாமர புஷ்பத்தை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அங்கே போராடிந்திருக்கு. இத்தனை நாளாக சமர்ப்பிச்சுருக்குமே, இன்னைக்கு சமர்ப்பிக்க முடியாத போயிட்டேன்ற ஒரு கேதம், அதனால ஏற்பட்ட ஒரு போராட்டம். அந்த கஜேந்திராழ்வானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும், தான் நேரம் வந்து அவர் திருவடியில் அந்த புஷ்பத்தை அங்கீகரிக்கணும், அந்த கஜேந்திராழ்வான் சமர்ப்பிக்கச்சே அங்கீகரிக்கணுன்றதுக்காக பெருமாள் வந்தேர்னு ஒரு விதமான சமாதானம். ஆனால் அழ்வான் சொல்ற சமாதானம் என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டோம்னா, பாதம் பராம் அமிருஷிஷோபி காமனீஷான்னு சொல்லி சொல்ற, தன்னை ஆசிரியத்தவராக இருந்திருக்கிற கஜேந்திர அழ்வானுக்கு முதலே வாய்ப்பட்டதுனால ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டது. காலில் ரத்தமா குட்டின்றது, முதல்ல பிடிச்சின்றதோ கால் பல்லெல்லாம் பட்டிருக்குது, அந்த ரத்தமா குட்டின்றது.
அந்த ஆசிரித்தனுக்கு அந்த கஜேந்திராழ்வானுடைய காலை தடவி விட்டு அந்த ரணத்தெல்லாம் போக்கடிக்கணுன்றதுக்காக அந்த கஜேந்திரனுடைய பாதத்தை நேரம் வந்து தடவி விட்டா தானே அதுக்கு தன்னுடைய பெருமாள் ஆசிரித்தா இடத்துல என்ன ஒரு வாத்சல்யம் வச்சிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் பெருமாள் நேரம் வந்தேர் என்று சொல்ற. இப்ப அடுத்த சில கேள்வி எல்லாம் நமக்குள்ள வருது. இந்த கஜேந்திராழ்வான் மாதிரி எத்தனை எத்தனையோ நாள பெருமாளுக்கு ஒரு புஷ்பங்கள் முதலியவற்றை சமர்ப்பிச்சுண்டு அந்த பகவத் கைங்கரியத்திலேயே ஈடுபடுறவா இருக்கால அவளை தான் பெருமாள் ரக்ஷணம் பண்ணுவேரா, இல்ல யாரெல்லாம் பரிசுத்தமான மனசோட அந்த பெருமாளை அடைகிறாளோ அவளையெல்லாம் கூட ரக்ஷணம் பண்ணுவேரா? அந்த பெருமாள் ரக்ஷணம் பண்ணுவதற்கு ஏதனா ஒரு அளவுகோல் வச்சிருக்கேரா என்றெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் ஏற்பட்டிருக்குது. எஸ் கச்சிதேவ எதி கிஞ்சன ஹந்த ஜந்து பவ்யோ பஜேத பகவந்த மனன்ய சேதாக தம் சோயம் ஈதிருஷா இயா நிதி வாப்பியஜானந்து ஹை வைனதேய சமமப்யுரீகரோஷி என்று சொல்ற. இந்த விஷயத்துல சுவாமி தேசிகன் வரலாறு பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற. அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருந்துருக்கும். தத்வம் ச ஏவ ரபசம் பவதோபவாக்யம் சக்ரம் ததேவ சிததாரமஹம் ச பால்யம் சாதாரணே த்வயி கரீஷ சமஸ்த ஜந்தோ மாதங்க மானுஷபிதான விசேஷஹேது. அந்த தேவபெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற. தேவபெருமாளே அத்திகிரி அருளாள பெருமாளே பேரருளாளனேன்னு எல்லாம் சொல்லி ஒரு சமயத்துல முதலே வாய்ப்பட்டு அந்த கஜேந்திராழ்வான் தவிச்ச. அந்த தவிச்சதோட மாத்திரமில்ல, உன்னை கூட்டுது ஆதி மூலமேன்னு கூட்டு. மீதி தேவதைகள்லாம் நாகம் நாகம் நச்சாகம்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடல என்ன கூப்பிடல நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டார். அப்ப நீ ஓடி வந்தே, அதுக்காக மிக ரொம்ப வேகமாக வந்தே, அதே மாதிரி அந்த பெரிய திருவடி மேல ஏறிண்டு வந்தே, சக்கராயுதத்தை அந்த கூரிய சக்கராயுதத்தை தரிச்சுட்டு வந்தே, இப்படிலாம் வந்தே. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்ட, நான் கூப்பிடுறேன் உண்மை, நான் வந்து இந்த சம்சாரத்துல இந்திரியங்களாகிற முதலைகளாலே கவரப்பட்டு சிரமப்பட்டு நான் இருந்துருக்கேன். அப்படி இருந்துருக்கச்சே இப்ப நான் உம்மை கூப்பிடுறேன், நான் நீர் வரணுமா வருவேரா மாட்டேரா அப்படின்றதுக்கு சொல்லி சொல்றேன். இது ஒரு காட்சி. இந்த காட்சியில வரச்சே மாறுதலே இல்லை. அதாவது அங்க ஆதி மூலமேன்னு கூப்பிடுச்சு யார் இருந்தாரோ அவரே தான் இப்பவும் இருந்துருக்கார், அதே பேரொழாளன் தான் இப்பவும் இருந்துருக்கார், நான் கூப்பிடுச்சேயும் அந்த பெருமாள் தான் இருந்துருக்கு. அப்ப கருத்மான் மேல வேகமா ஓடி வந்தேன், அதே வேகத்தோட அந்த கருத்மானும் வரத்துக்கு சித்தமா இருந்துருக்கு. எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கோசரம் நீர் வரணும்னு நினைச்சேர்னாக்க அதுக்கு வரத்துக்கு அவரும் சித்தமா இருந்துருக்கு. மூணாவது, அந்த சக்கராயுதத்தோட எழுந்தருளினர், அந்த சக்கராயுதம் வந்து இப்ப ஏதனா மழுங்கி போயிட்டா, இல்ல சக்கராயுதம் எங்கேயானா போயிட்டா அப்படின்னா
அந்த சக்கராயுதத்துக்கு ஒரு ஏற்றமை என்னன்னா, ஆஸ்திரித விரோதிகளை வதம் பண்ண பண்ண இதுக்கு பட்ட தீட்டின மாதிரி அதுக்கு ஆயுதத்துக்கு கூர் இன்னும் அதிகமா போயிருதுன்னு தான் சொல்லியிருக்கு. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆகையால அந்த சக்கராயுதமும் அப்படியே இருந்துருக்கு. இந்த காட்சியில ஒரே ஒரு மாறுதல் தான், அங்க யானை இங்க மனுஷன், அவ்வளவுதானே தவிர அங்க கூட்டது யானை, இங்க கூப்பிடுறது ஒரு மனுஷன். நீ வந்து அந்த தேவப்பெருமாள் வந்து யானைக்குதான் தேவதை, மனுஷனுக்கு தேவதை இல்லைன்றது இல்லை, யானைக்குதான் அருள் புரிவேர், மனுஷனுக்கு அருள் புரிவேன்றது இல்லை, எல்லாருக்கும் அருள் புரிபவராக தான் நான் உமா பார்க்கிறேன் நானு. அப்படி இருந்துருக்கச்சே மாதங்க மானுஷபிதான் நவிசேஷ கேத்து, இந்த யானையாக இருக்கிறதும் மனுஷனா இருக்கிறதும் ஒருத்தரை ரட்சிக்கிறதுக்கும் ரட்சிக்காத போறதுக்கும் காரணமாக ஆகாது. சத்வம் சகாத்வம், சகான்னு சொல்றதுனால தச்சப்தத்தினால ஆதிமூலமேன்னு சொல்லச்சே கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்ணின அவனே தான் துவம் நீ, அவரே தான் நீ. இந்த தேவப்பெருமாள் தான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அர்த்தம் இருக்கு. துவம் நீ சகா ரபசா பவதோபவாக்கியா ச ஏவ, ரொம்ப ரொம்ப வேகமா போகக்கூடியதாக இருக்கிற உம்முடைய வாகனமானது அந்த கருத்மானும் அதே கருத்மான் தான் இப்போ இருந்துருக்கு. சக்கரம் ததேவ சிதாரம், நல்ல கூர்மையான சக்கராயுதமும் அப்படியே தான் இருந்துருக்கு. இப்போ ஒன்றும் மழுகி போல ஒன்றும் மாலை அப்படியே தான் இருந்துருக்கு. அப்ப ரட்சிக்க வேண்டியவனாக இருக்கிறவன் யாரு அப்படின்னா, அகம்ச பால்யக, நான் ரட்சிக்க வேண்டியவனாக நான் இருந்துருக்கேன். நீ எல்லாருக்கும் சமஸ்த ஜந்துகும் சாதாரண, எல்லா ஜந்துக்களுக்கும் நீ பொதுவாக இருந்துருக்கச்சே மாதங்க மானுஷபிதா நவிசேஷ கேத்து, அது யானையா இருந்து நீ மனுஷனா இருக்க, யானை தான் நான் காப்பாத்துவேன், மனுஷனை காப்பாத்தேன்னு மாட்டேன்னு சொல்றதுக்கு இது காரணமாக ஆகாதுன்னு அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிற. இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு மூலமாக அமைஞ்சிருக்கிறது ஆழ்வானுடைய சேர்ப்பு, அதுதான் இப்ப நாம பார்க்கிறோம். எஸ் கச்சிதுக்கு எஷ்கஷ்டி தேவ எதி கிஞ்சன சந்த ஜந்து, எஷ்கஷ்டின்னு சொல்லி சொல்ற யாரோ ஒருத்த, அதை இன்னார் இனியான்னு அட்ரஸே தெரியாதவனாக இருந்தா கூட, முகவரியே இல்லாதவனாக ஒருத்தன் இருந்தா கூட சரி, எஷ்கஷ்டி யாரோ ஒருத்த, எதி கிஞ்சன ஜந்து, இங்க ஜந்துகுன்ற ஒரு வார்த்தையை சொல்றார். மாதங்க மானுஷபிதா நவிசேஷ கேத்துகுன்னு சொல்லச்சே, இங்க மனுஷன்னு சொல்லச்சே அவன் இவன் சொல்லி சொல்றோம், இங்க ஜந்துன்னு சொல்லச்சே பிராணிய சொல்றது, ஏதோ ஒரு ஜந்து. அந்த ஜந்துகு ஜந்துஷி ஜந்துன்றது வரைச்சே இதை வந்து நபும்சகலிங்கத்துல பிரயோகம் பண்ணி சொல்லச்சே, ஜந்தவா இந்த ஜந்துகுன்னு சொல்லிட்டு பொதுப்படையாக ஒரு பிராணின்னு சொல்லி சொல்ற, இங்க நபும்சகலிங்கம் இல்ல, இங்க பொதுப்படையா ஒரு பிராணிய சொல்லி சொல்றதா இருந்தாலும் கூட எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இங்க பவ்யஹா பஜேத பகவந்த மனன்ய சேதா, உம்மிடத்திலேயே மனச வச்சு ஒரு பரிசுத்தனாக இருந்துண்டு அனன்ய சேதாக, வேற எதுலையும் எண்ணத்தை வைக்காமல் வேற யாரிடத்திலையும் போகாமல் எம்பெருமான் ஒருவரிடத்திலேயே உம்ம ஒருவரையே சரணமாக பற்றினார்கள். ஆனால் அவனை
सोयम् ईदृशः इयान् इति वापि अजानन् இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன், இவன் யா இயான், இது இன்னான் இணையான் என்று எதுவுமே யோசிக்காமல் ஹை வைணதேய சமமப்யுரீ கரோஷி. கருத்மானுக்கு சமானமாக உரரீ கரோஷி என்பதாக சொல்லுகின்றார். கருத்மானுக்கு சமானமாக இவாளையும் திருவுள்ளம் பற்றுகின்றார். இவாளுக்கும் ரட்சணம் பண்ணி அந்த நித்தியசூரிகளுடைய ஒரு பரிஷத்தில் இவாளையும் இருக்கும்படியாக பெருமாள் பண்றேராம். இதுதான் பெருமாளுடைய ஒரு விசேஷம்னு சொல்ல சொல்ற. யஹ் கஷ்சிதேவ யதி கிஞ்சன ஹந்த ஜந்துஹும். கஷ்சிதேவ ஜந்துஹும், எது ஒரு ஒரு பிராணி. ஆகையால ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு குவாலிஃபை பண்ற ஒரு விதத்துல பவ்யஹா அனன்ய சேதாஹா என்பதா. ஒரு பவ்யஹா எம்பெருமானுடைய ஜாயமான கட்டாட்சத்தினால, ஜாயமான தசையில எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால பரிசுத்தமாக ஆனவன் பவ்யஹா. அனன்ய சேதாஹா, பெருமாளை தவிர வேற யாரையும் பரமார்த்தமாக நினைக்காதவன், வேற யாரையும் ரட்சகனாக நினைக்காதவன். இப்படி இது ரெண்டு குவாலிஃபை பண்ணிக்கணும். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி திருமங்கேழ்வார் பாசுரம். இவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, ஏழைன்றது குகப்பெருமானும் ஒரு பெரிய அவளுடைய இதுக்கு ஒரு ராஜாவா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி வேடூர் சமூகத்துக்கெல்லாம் ராஜாவா இருந்திருக்கார். அவரை ஏழைன்னு சொன்னோம்னா அந்த ஏழைன்றது பணத்தினால தாரித்யத்தை சொல்லி சொல்லல, அங்க சொல்றது ஆத்மஜானம் இல்லாதவன் என்பதை போய் சொல்றது ஏழைன்றது. ஆத்மஜானம் தான் சம்பத்து, பகவத்ஞானம் தான் பகவத் விஷய பக்தி தான் சம்பத்து, அந்த சம்பத்து இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ஏழை ஏதலன் கீழ்மகன் சொல்லி. அந்த ஏதலன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஸ்வரூப ஜானம், அந்த எம்பெருமான் இடத்துல பக்தி, அதே மாதிரி அந்த ஏதலன் சொன்னச்சு என்ன பண்ணணும், ஆத்ம ஜானம் இல்லாதவன்றது ஏழைன்றதுனாலேயே சொல்லி போச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லாதவன்னா கர்மயோக ஜான யோக பக்தி யோகாதி உபாய சூன்யன்னு சொல்லி சொல்லணும். இந்த உபாயங்களை எதுவும் அனுஷ்டிப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன், பிறப்பினால கீழ்மகனாக இருந்திருக்கிறவன் என்றெல்லாம் பார்க்காமல் அவனிடத்துல பெருமாள் அனுகிரகம் பண்றேன். ஆகையாலதான் அந்த இடத்துல அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் என்ன என்று கேட்டா பவ்யஹா பகவந்தம் அனன்ய சேதாஹா. அனன்ய சேதாஹா, இப்ப அந்த குகப்பெருமான் ராவணிடத்துல அப்படி ஒரு பக்தி, ராமனை தவிர வேற யாரும் நினைக்க வேற யாரையும் நினைக்காதவனாக இருந்தவன், அதுதான் குவாலிபிகேஷன். அவனுக்கு ஜாயமான திசையில ஒரு எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுனாலதான் அந்த ராமனோட சம்பாதம் பண்ணும்படியாக, ராமனுக்கு சகாரம் பண்ணும்படியாக இப்படிப்பட்ட பாக்கியெல்லாம் கிடைச்சது. அந்த ராமனே அந்த குகப்பெருமான லக்ஷ்மணனிடத்தை உம்பி எம்பின்னு சொல்லும்படியாக, இவனும் நம்ம நாலு பேரோட இவனும் ஒத்தா அஞ்சு பேர்ரா அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ற. சீதா பிராட்டிக்கும் அதே மாதிரி உன் மச்சினர் இவர்னு சொல்லி அந்த சீதா பிராட்டிக்கும் அறிமுகப்படுத்துற ராமர். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா அனன்ய சேதாகா, வேற எதையும் நினைக்காமல் எம்பெருமானையே நினைக்கிறதுனாலதான். அப்ப அப்படி யாரெல்லாம் எம்பெருமான நினைக்கிறவா, எம்பெருமான் ஒருவனையே ரட்சகனாக நினைக்கிறவர்களாக, பிராபியமாக பிராபகமாக இப்படி எல்லாமாக நினைக்கிறவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ, அது யாரோ ஒருத்தர் யாரா இருந்தாலும் பாக்குறது இல்லையா, எஸ் கஷ்டத்துன்னு யாரோ ஒருத்தர் அந்த ஜந்துவாக கஷ்டன கிஞ்சன கஷ்டத்து ஜந்துகு கிஞ்சன ஜந்துகு
ஏதோ ஒரு போது அடையிறதுன்னு அர்த்தம். அந்த எந்த சமயத்துல அடையிறான்றதுல கடைசி காலத்திலேயோ இல்ல முன்னையே அடையிறதோ எப்ப அடைஞ்சாலும்னு அர்த்தம். அப்ப சொல்லச்சே அவளை யாரும் பார்க்கறது இல்லையா, தம் சோயம் ஈதிருஷகா இயானதிவா பிரஜானன். சோயம் இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படி கொத்தவன் அப்படின்றத அதை பத்தி பராமர்சம் பண்ணாதவராக இருக்க, அஜானன்னாக்க அதை அறியாதவராக இருக்காருன்னா அவிஜாதான்ற நிலையில அவர் இருந்துருக்க. அந்த எம்பெருமானுடைய வாசல்யத்தை சொல்லி சொல்றது, இவனிடத்துல இருக்கிற குற்றத்தை பார்க்காமலாக பார்க்காமல் இருந்திருக்கிறவராக இருக்க. தமபி வைணதேய சமம் உரதி கரோஷி, அவனையும் வைணதேய சமம் உரதி கரோஷின்னு அனன்ய தேதாக சததம் துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக புறா சமாஸ்ரயே தாதிதேவம் ஸ்ரத்தயா சரணம் யதி நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா. சாத்வத சம்ஹிதையில சொல்லிருக்க, துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திகா புறா. புறா முன்பொரு காலத்துல துராச்சாரம் அதாவது கெட்ட வழியில சென்றவனாக இருந்தாலும் துராச்சாரோபி சர்வாசி எத்தவனா சாப்பிட்றவனாக இருந்தாலும் இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒன்றுத்துக்கு ஒன்று அதிகப்படியானது மேல மேல இது அந்த பாப்பத்துல கொடுமையான பாப்பம். கிருதக்னகா செய்நன்றி கொன்றவனாக இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் புற இருந்தவனை கூட எதி ஆதிதேவம் சமாஸ்ரயத்தை ஸ்ரத்தையா சரணம். ஆதிதேவனாக இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரத்தையா அந்த அனன்ய சேதாகான்றதுக்கு தான் இங்க ஸ்ரத்தையான்னு சொல்லி சொல்றார். ஸ்ரத்தையா சரணம் எதி அவன் சரணமாக பற்றுவானே ஆனால் நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் அவனை நிர்தோஷம் தோஷமே இல்லாதவனாக வித்தி அவனை அறிவாயாக என்பதாக சொல்லி சொல்ற. அப்போ இதுல இருந்து என்ன ஏற்படுறது, பெருமாள் கணக்கு அனன்ய சேதத்தோட கூட ஒத்தன் கணக்கு பத்தினான்னாக்க அவனை எந்த தோஷமும் அவன் நிர்துஷ்டனாக ஆறான் என்பதாக சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் ரகசிரைசாரத்தில் சாதிக்கிற பிறவிக்குரணமான தன்மை அயர்வரும் அமரர்கள் பரிசத்துக்கு அருகனாம்படி திருத்தின மகோபகாரனுக்கு செய்யலாம் பிரத்யுபகாரம் இல்லை என்பதாக சொல்லி சொல்ற. நாம் எல்லாம் பிறவிக்குருடனுக்கு சமானம், ஏன்னா ஆத்ம ஜானமே இல்லாதவர்கள், ஆத்ம விஷயத்தை ஒண்ணுமே தெரிஞ்சுக்காதவர்களாக இருந்தது. அப்படி கணக்கு தெரிஞ்சுட்டோம்னா எப்பவும் நம்ம மோட்சத்துக்கு போயிருப்போம். அப்படி இருக்கிற நம்ம சூரிகள் பரிசத்துக்கு அப்படின்னா நவையர்வரும் அமரர்கள் பரிசத்துன்னு சொல்லிட்டு நிச்சயசூரிகள் குழாங்கள்ல நம்மள போகும்படியாக பண்றவா ஆச்சாரியா. தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேச காங்கி ஆச்சாரியால் சொல்லிட்டாள்னாக்க பெருமாள் நம்மள எங்க வேணா உட்காந்து வைப்பேன். அதுல ஒண்ணு ஆச்சாரியால் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் கேட்டு இருப்பேன். அப்ப ஆச்சாரியால் சொன்ன உடனே நித்தியசூரிகள் குழாங்கள்ல இவன் இவ்வளவு பாப்பம் பண்ணுவன், இத்தனை சிக்ஷைக்கு தகுதியானவன் அப்படின்றது எதையுமே பார்க்காமல் நம்மளை கொண்டு போய் சீவை குண்டத்துல வைக்கிறவர். ஆகையால தமபி வைணதேய சமம்னு சொல்லி சொல்ற, கருத்மானுக்கு சமமாகன்னு சொல்லி சொல்ற. மீதி பேருக்குலாம் சொல்லக்கூடாதுன்னா கருத்மானுக்கு சமமாகன்னு அவருக்கு சமமாக நம்மளையும் ஏத்துக்கிறோம். இதுல சில விசாரங்கள்லாம் உண்டு. அதாவது வாதம் பண்றது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா பரிபூர்ண பிரம்மானுபவம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல
பெருமாளுக்கு இந்தந்த கைங்கரியம் பண்றதுக்கு இவாவான்னு சொல்லி பிரதிநீதமான மனுஷாலாம் இருந்துருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முத்தாவெல்லாம் இருந்துருக்கா. இப்ப நமக்கு எந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றோமோ அந்த கைங்கரியத்தை பண்றதுக்கு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் இருந்துருக்கா. அவளை அடிச்சு பிடிச்சு தள்ளிட்டு நாம அந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோமா? இதெல்லாம் சுவாமி ரகசத்திர விசாரத்துல பெருசா விசாரம் பண்றேன். இப்ப அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்காத போயிட்டுனாக்கா பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது நமக்கு ஏற்படாது. ஆனா நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுறதுன்னு சொல்றாரு, எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ற. சமாதானம் என்னன்னாக்க, நாம என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கைங்கரியத்துக்காக பிரதிநீதமாக நித்தியசூரிகள்ல ஒருத்தர் இருப்பா. அவளுடைய குழாத்துல நாம்ளும் சேர்ந்துட்டு அந்த கைங்கரியத்தை நாம்ளும் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க போனோமானா நமக்கு ஒருத்தர் பண்ற கைங்கரியத்தை நாம பிடுங்கி பண்ணணும்ன்ற எண்ணமே நமக்கு தோணாது. என்ன இங்க இருக்கிட்டேதான் இந்த அசூய மாத்திரியம் இதெல்லாம் இருக்கே தவிர சிவிகண்டத்துக்கு போனா அது வரவே வராது. சரி, பரிபூர்ண பிரம்மானுபவம் வரணுமே, எப்படி வருது அப்படின்னா இந்த கைங்கரியம் பண்ணா என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தை பெருமாள் கொடுக்குறேன். பெருமாளை ஒய்யாளியில ரங்கநாதனை ஏழை பண்ணி போற, அதை சேவிக்கிறோம் நாம. ஏழை பண்ற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் நம்ம சேவிக்கிற நமக்கும் இருந்துருக்கு. இதுதான் நமக்கு வேண்டியது. அப்ப எல்லாருக்கும் சமமான ஒரு சந்தோஷத்தை பெருமாள் கொடுக்குறேன், அதனால பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த கருத்மான போல என்று இந்த இடத்துல சொல்லியிருக்க. கருத்மானுக்கு இப்ப மீதி நித்தியசூரிகள் மாதிரி பொதுவா சொல்லிட்டு போயிருக்கலாம். கருத்மானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தாகசகாம் வாகனம் ஆசனம் பஜாம் யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயாம். பெருமாளுக்கு சகாவாக இருந்திருக்க, வாகனமாக இருந்திருக்க, ஆசனமாக இருந்திருக்க, பஜத்துல இருந்திருக்க. கருடன் தான் பெருமாளுடைய கொடியில இருக்கிறவர் சின்னம். எத்தே விதானம், விதானமாக இருந்திருக்க, மேல்கட்டாக இருந்திருக்க. வியஜனம் த்ரயீமயா, பெருமாளுக்கு விசிறி விசிறவராக இருந்திருக்கவர். இப்படிலாம் இருந்திருக்கவர். இப்படிப்பட்ட அநேக கைங்கரியங்களை பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிற கருத்மான்னு சொல்லி கருத்மானுக்கு ஒரு ஏற்றம். அதை காட்டிலும் அந்த கருத்மானுக்கு விசேஷம் என்னன்னா, அக்ரே திஷ்டன் உதக்ரஹா மணிமுகுர இவானன்ய திருஷ்டி முராரே. அக்ரே திஷ்டன், அந்த பிறகு எல்லா ஊர்லயும் போனோம்னாக்க பெருமாளுக்கு நேர் எதிர கருத்மானுடைய சன்னதிதான் இருந்துருக்கு. அந்த கருத்மான் பெருமாளுக்கு எதிர இருந்துட்டு அந்த பெருமாளை வந்து எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டே இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கருத்மானுக்கு ஏற்பட்டிருக்கு. மணிமுகுர இவன், இந்த பெருமாளுக்கு எதிராக கண்ணாடி வச்சிருந்தோம்னா அந்த கண்ணாடியில பெருமாள் சேவிக்கிற மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள்லாம் அந்த அதை பிரதிபலிக்கிறவராக இருந்துருக்கவர் கருத்மான். கண்ணாடியில சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காஞ்சிபுரத்துல கூட பெருமாள் எழுநேர்னாக்கா இந்த துவஜஸ்தம்பத்திலேருந்து மேலே ஏறிச்சு அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை அந்த சமயத்தில் திறப்பா, மீதி சமயம்லாம் மூடி இருக்கும். போறவா வரவாள்லாம் முகத்தை பார்க்க முடியாது. அந்த பெருமாள் ஏழைச்சே தான், அந்த பெருமாள் தான் சேவையாகணும். அந்த பெருமாளுக்காகவே ஏற்பட்ட ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில் சேவைக்கிறது. நாச்சியார் திருக்கோலத்தில் பார்த்தோம்னாக்கா கண்ணாடி வைப்பா. பெருமாளை பிரத்யட்சமாக சேவிக்கிறது போக அந்த கண்ணாடியில் சேவிச்சு ஒரு அனுபவிக்கிறது, அது ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி கருத்மான் மூலமாக எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறது மணிமகுரு இவன். அந்த கருத்மானுக்கு சமானமாக யாரோ ஒத்த இன்னார் இனியார்னு பார்க்காத தன்னை அடைஞ்ச மாத்திரத்தினாலேயே அவரை வந்து அந்த கருத்மானுக்கு சமானமாக பெருமாள் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லணும். எல்லா இடத்துலையும் பெருமாள் கருத்மான் பெருமாளுக்கு எதிர கை கோப்பின்னு இருந்துட்டுருப்பேன். திருவேந்திபுரத்தில் சேவிச்சிருக்கீங்களா? திருவேந்திபுரத்தில் கருத்மான் நின்றுருப்பு, அந்த கையை கட்டிட்டு தலையை தொங்கிட்டு
பிரம்மன்ற பெயர் கருத்மா. அதுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்லி சொல்ற. கருத்மானுக்கு சில சமயங்கள்ல தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி, தன்னை காட்டிலும் கை கரிய ஸ்ரீ நிரம்பினமா யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் வருது. ஆதிசேஷனுக்கும் கைதியும் கருத்மானுக்கும் ஒரு போட்டியம். பெருமாள் தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு என்ன தோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கருத்மான் என்ன பண்ண, தன்னுடைய மூக்காலேயே கங்கையை கொண்டு வரையறான். அங்கேருந்து கருட நதின்னு பின்னாடி இருக்கு நதி. ஆதிசேஷனும் அதை கேட்டுட்டே இருக்கு. ஆதிசேஷன் என்ன பண்றேன்னா, அந்த பாம்பொல்லையோ அந்த வாழால சடால்னு அடிக்கிறேர், அடிச்சேர்னாக்க பாதாளத்துல இருக்கிற கீழே இருக்கிற ரசாதலத்துல இருந்து இருக்கிற தீர்த்தம் மேல அந்த கணத்துல வந்துருக்கு. அதுக்கு சேஷன் கணத்துன்னு பேரு. இந்த கருத்மான் ஓடி போய் கங்கையை மூக்கால வீட்டு வரத்துக்குள்ள ஆதிசேஷன் தம் வாழால அடிச்சு தீர்த்தத்தை பெருமாளுக்கு கொடுத்துட்டேன், தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டேருனாக்கா அந்த கைங்கரியத்துல நன்னமைஞ்சவா யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேனா, அந்த நினைக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு அந்த கர்வ ஹானி ஏற்படுறது. அதை வெளிப்படுத்துற மாதிரி நின்னுண்டு கையை கட்டிண்டு தலையை தொங்க போட்டுண்டு பெருமாள் எதிர நின்னு இருக்கேன்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்லி சொல்ற. இதெல்லாம் வந்து சிவைகுண்டத்துல இப்படிலாம் எதுவுமே நடக்காது. இங்க வந்து ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு பெருமாள் நடத்தி காண்பிக்கிற மாதிரி திவ்ய சூரிகள்லாம் நித்திய சூரிகள்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவா இந்த ஆதிசேஷனுடைய கைங்கரியத்தினுடைய விசேஷத்தையும் கருத்மானுடைய கைங்கரிய விசேஷத்தையும் உணரணுன்றதுக்காக இப்படி பண்ணி காண்பிக்கிறாளே தவிர, அவ ரெண்டு பேருக்குள்ள போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. ஆகையால பெருமாள் என்ன பண்றாருன்னா, இன்னார் இனி யார்னு பார்க்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன். அதுதான் இந்த இடத்துல விசேஷம்னு ஆழ்வான் அற்புதமாக இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துறார். நாமெல்லாம் கூட இந்த ஜென்மாலேயே எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோமோ, ஜென்மாந்திரங்கள்ல எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்காமோ, ஆனா நாம கணக்கு அனன்ய சேதாகான்னு பெருமாள் தவிர நமக்கு சரண் யாரும் இல்லைன்ற ஒரு மகாவிஸ்வாசத்தோட அந்த பெருமாளை பற்றினமானாக்கா கண்டிப்பா நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவே என்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகிறார். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும்னு ஆழ்வான் திருவடிகளையும் எம்பெருமான் திருவடிகளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். யஹ் கஷ்சிதேவ யதி கிஞ்சன ஹந்த ஜந்து ஜேத பகவந்தமனேதா தம் சோயமீதி வாப்பியஜானே ஹை வைநேயசமியுரீகரோஷி. கவிதாத்திகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ.